ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கோவையிலிருந்து சுப்பிரமணியன் பேசுறேன் இன்றைக்கு நம்முடைய இந்த ஆடியோ பிரசன்டேஷன்ல பெருமாளை தரிசனம் செய்வது எப்படி பெருமாளை பிரார்த்தனை செய்வது எப்படி என்று ஒரு சின்ன விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன் ஒவ்வொருவரும் அவர் அவருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பெருமாளை பிரார்த்தனை செய்வார்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் ஒரு பொதுவான ஒரு வழி அட்ரிபியூட்ஸ் ஆஃப் பெருமாள்னு சொல்கிற மாதிரி பெருமாளுடைய மேன்மைகளை சொல்லி நாம் நம்முடைய பக்தியை வெளிப்படுத்துறது ஒரு சிறந்த முறையாக இருக்கும் என்று நான் நினைத்ததனுடைய விளைவு தான் இந்த ஒளிப்பதிவு எனவே நீங்கள் பெருமாளை பிரார்த்தனை செய்யும் முன்பு கவனமாக இந்த ஆடியோவை ஒரு முறைக்கு பல முறை கேட்டுவிட்டு மனப்பாடம் செய்து கொண்டு அப்படியே பெருமாளின் முன்னால் நின்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று தாழ்மையோட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் பக்தியோட ஸ்ரத்தையோட கவனமாக கேளுங்கள் நண்பர்களே ஸ்வர்ண ஆபரணம் அணிந்து காட்சி தந்தாய் பெருமாளே ணமாய் பிரகாசிக்கும் மகாலட்சுமியை மார்பில் வைத்துள்ள பெருமாளே ஸ்வப்னத்தில் தாயாரோடு தோன்றி தரிசனம் தந்தாய் பெருமாளே ஸ்வர்கம் வைகுண்ட பிராப்தி எனக்கு உண்டு என சொல்கின்றாயோ பெருமாளே ஸ்வர்கலோகத்தில் தாயார்களோடு கூடி பரமபத நாராயணனாக அருள்வாயே பெருமாளே ஸ்வர்கம் போன்ற இன்ப வாழ்வை எனக்கு தந்தாய் பெருமாளே ஸ்வர்ண ரஜ தேஜசோடு என்னை வைகுண்டத்திற்கு அழைத்து செல் பெருமாளே சகசிர தலைகள் கொண்ட ஆதிசேஷன் மேல் துயிலும் பெருமாளே சகசிர நாமங்கள் சொல்லி பூக்களால் உன்னை பூஜிக்கின்றேன் பெருமாளே சகஸ்ர தடவை நன்றிகளை பக்தியோடு உனக்கு சமர்ப்பிக்கின்றேன் பெருமாளே என்று சொல்லி நாம் பெருமாளை பிரார்த்தனை செய்ய வேண்டும் ரொம்ப கலோகியலாக நாம இன்னொருத்தருக்கு சொல்லி தரணும் குழந்தைகளுக்கு சொல்லி தரணும்னா கூட தங்கத்தாலான ஆபரணத்தை அழிஞ்சு மிக அழகாக காட்சி தருகின்ற பெருமானே மகாலட்சுமி எப்படி இருப்பா ஸ்வர்ணம் மாறி தகிச்சுக்கிட்டு அப்படி வச்சுருக்காரு அவருடைய மார்பில் வச்சுருக்காரு வச்சிருக்காரு பெருமாளுடைய தாயார் பெருமாளுடைய அம்பாளை நமக்கு தரிசனத்தில் தூங்கும் போதே தந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் நமக்கு வைகுண்ட பிராப்தி இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கும் அவர் கொடுக்கிற அந்த ஆசிகள் சொர்க்கம் அப்படின்னு சொல்ற இன்ப வாழ்வை எனக்கு தாருங்கள் பெருமானி அப்படின்னு நம்ம கேட்கும்போது அந்த ஸ்வர்ண ரஜ தேஜஸோடு தேஜஸ்னா தெரியும் தானே பார்த்தாலே முகத்தை பார்த்தாலே தெரியும் அப்படியே என்னை வந்து ஸ்வர்க்கத்துக்கு அழைத்துட்டு போங்க சக்கசரம் அப்படின்னு சொன்னால் ஆயிரம் சான்ஸ்கிரிட்ல ஆயிரம் தலைகளை கொண்ட ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு தூங்குற பெருமாளே விஷ்ணு சகசர நாமம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா சகசர நாமங்கள் ஆயிரம் இறைவனுடைய நாமங்களை சொல்லி பூக்களால உன்னை பூஜை செய்கின்றேன் பெருமாளே ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி உனக்கு நான் நன்றி சொல்கிறேன் சக்கசர தடவை உனக்கு நான் நன்றிகளை என்னுடைய பக்தியோடு சமர்ப்பிக்கின்றேன் பெருமாளே ஈஸியா சொல்ல அந்த என்ன குழந்தைகளுக்கு சொல்லி தரலாம் என்னென்ன பெருமாளினுடைய அட்ரிபியூட்ஸ்னு அந்த குழந்தையினுடைய மனசுல பதிஞ்சிட்டா அல்லது பெரியவர்களுடைய மனசுல பதிஞ்சிட்டா பெருமாளை பிரார்த்தனை செய்யும் பொழுதெல்லாம் இது உடனே நினைவுக்கு வந்தால் இது அப்படியே ஒரு முறை ரெண்டு முறை நாலு முறை கேட்கும்பொழுது மனப்பாடம் ஆகிடும் எனக்கு மனப்பாடம் ஆகியிருப்பதை போல அதற்கப்புறம் பெருமாளை நாம் பிரார்த்தனை செய்து நமக்கு அவர்கிட்ட என்ன வேணுமோ அதை கேட்டுக்கலாம் ஆனால் சங்கல்பம் என்னவா இருக்கணும் வருபவைகளை வருபவைகளாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்தை குடு என்பது தான் நம்முடைய சங்கல்பமாக பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் அது நிறைய ஆடியோஸ்ல நம்ம எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கோம் யாருக்கு எதை எப்படி யார் மூலமாக எவ்வளவு தர வேண்டும் என்று பெருமாளுக்கு தெரியுமா தெரியாதா அவருக்கு தெரியும் எனவே நம்ம வந்து கண்டிஷன்லாம் போட்டு இவ்வளவு கொடு அவ்வளவு கொடு அப்படி கொடு இப்படி கொடு என்றெல்லாம் கேட்க வேண்டாம் நல்லதையே செய்துட்டு நல்லதையே சிந்திச்சுட்டு நல்லதையே பேசிக்கிட்டு நமக்கு விதிக்கப்பட்ட சம்ஸ்காரங்களை ஒழுங்காக செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்துமே பெருமாள் தருவார் பெருமாள் வந்து யார் யாரெல்லாம் என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் கொடுப்பவர் அல்ல என்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எது எதுக்கு நாம் தகுதியானவர்களோ டிசர்விங் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எது எதுக்கு நமக்கு தகுதி இருக்கோ அதை மட்டுமே தரக்கூடியவர் தான் பெருமாள் என்று தெரிந்து கொண்டு என்ன கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் என்னுடனேயே இருன்னு கேட்கலாம் தானே மிகச் சிறந்த பிரார்த்தனை அதுவாக தானே இருக்கும் பெருமாள் நம்ம கூட இருந்தாருன்னா எந்த சங்கடத்தை வேணால் நம்ம தாண்டி போயிடலாம் தானே எனவே ப்ளீஸ் கிவ் மீ தட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் டு அக்செப்ட் தி திங்ஸ் ஆஸ் தி கம் என்னை நோக்கி என்ன சுச்சுவேஷன் வருதோ அந்த சுச்சுவேஷனை நான் எதிர்கொள்வதற்கு மடிந்து நொடிந்து போகாமல் இருப்பதற்கு நீ என்னுடனேயே இருக்க வேண்டும் உன்னுடைய ஆசி வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதுதான் மிகச்சிறந்த பிரார்த்தனை என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக வீடியோவின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகின்ற என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்